இன்னைக்கு நம்ம ஈஸியா எப்படி மசாலா பொரி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் வேக வச்ச கடலை, chopped onions, tomatoes, grated carrots, அப்புறம் மிக்சர். உங்க வீட்டில் சாதா பொரி இருந்தாலும் ஓகே, இல்லை மசாலா பொரினாலும் ஓகே. கொத்தமல்லி, சால்ட், சில்லி பவுடர், சாட் மசாலா. இப்போ நம்ம ஒன்றுன்னா உள்ளே எடுத்து போட்டால் அவ்வளோதான். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டொமேட்டோ போட்டுக்கலாம். அடுத்தது கேரட் போட்டுக்கலாம். அடுத்தது பொரி. அடுத்தது கொத்தமல்லி. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச மசாலா உப்பெல்லாம் போட்டுடலாம். அடுத்தது மிக்சர் போட்டுடலாம். கடைசியே வேணா லெமன் ஜூஸ் ஊத்திக்கோங்க. நம்மளோட சூப்பரான மசாலா பொரி ரெடி. இப்போ நம்ம இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லலாமா?